ரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் நம்ம கடந்த நாட்கள்லாம் காலங்களை குறித்து நிறைய பார்த்தோம் எல்லாரும் ஒவ்வொரு காலங்களாக கடந்து போகணும் போன வார நிகழ்ச்சியில் இறுதியில் பிசாசை நாம் ஜெயிக்கணும் ஆமாம் பிசாசை ஜெயிக்கிறதை குறித்து நம்ம பார்த்தோம் அது வந்து பரலோகத்துக்கு வந்து ஒரு ஒரு கௌரவ பிரச்சனை என் பிள்ளைகள் எல்லாரும் நான் ஜெயித்தது போல ஜெயிப்பார்கள் இயேசு சாமி கூட சொல்லிட்டாரு நான் செய்த கிரியைகளை தானம் செய்வான் அதை காட்டில அதிகமான மேலான காரியங்களை செய்வான் அப்படின்னு ஆண்டவர் வாரி வழங்கிட்டார் கிறிஸ்துவனுடைய வளர்ச்சிக்கு நிறைவான வளர்ச்சி உள்ளவர்களாகும் பொருட்டு அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டாரு இல்லையா இது வந்து பிதாவுக்கு பிள்ளையாக இருந்தா பிசாசு வந்து ஜெயிச்சுதான் அப்படிங்கிறது பிதாவுக்கும் குமாரனாகிய கிறிஸ்துவுக்கும் பரிசுத்தாவியானவருக்கும் என் அடிமட்ட தொண்டன் சின்ன பாலகன் கூட உன்னை ஜெயிப்பான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னது இப்போது நிறைய பேருக்கு கிறிஸ்தவர்களுக்கு பலம் இல்லாததுனாலே இந்த புரிதல் இல்லாததுனாலே ஏதோ இயேசு என்னைக்கோ சிலுவையை சுமந்தார் என்றைக்கோ முடிஞ்சு போச்சு என்கிறது நிலை வந்ததினாலே அப்படிப்பட்ட செய்திகளை நாம் கேட்டு நம்முடைய மனதில் அது பதிந்து விட்டதுனாலே பிசாசு யுத்தம் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை அதான் ஆண்டவர் பார்த்துக்குருவார் அவர் சுமந்துட்டார் அவரெல்லாம் முடிச்சிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா அது கூட என்ன மாதிரி ஒரு வசனம் இருக்குது பாரு நீ பேதுரு அப்படியே திருப்பிக்கோள் அதில் நம்ம வசன தியானிப்போம் பேதுரு ரெண்டாவது அதிகாரத்தில் அழகா அவர் சொல்லுகிறார் ஒன்று பேரோ ரெண்டாம் அதிகாரம் எடுத்துக்கொண்டால் இருபதாவது வசனம் நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போதே பொறுமையுடைய சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையுடன் சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியா இருக்கும் இதற்காகவே நீங்கள் பாட அழைக்கப்பட்டிருக்கிறீங்க ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை நீங்கள் இயேசு கிறிஸ்துவ அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி அதை பின்பற்றி தொடர்ந்து வரும் வரும்படி உங்களுக்கு மாதிரியை மாதிரியை பின் வைத்து போயிருக்கிறார் அதுதான் ரெண்டு குழந்தையர் பனிரெண்டு பதினெட்டுலையும் யோவான் பதினைந்து பதிமூணு பதினைந்துலையும் நம்ம வாசிக்கிறோம் வாசிக்க முடியும் அப்போ இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது எதற்காக அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அவர் வந்து பாவிகளை ரட்சிக்கவே இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார் அவர் வந்தார் அவருடைய மிஷன் அது அவர் வந்தார் பிசாசை ஜெயிச்சார் சிலுவையில் நமக்காக மறித்தார் பாவங்கள் சாபங்கள் வியாதிகள் எல்லாத்தையும் நீக்கி நம்ம விடுதலை ஆக்கிட்டு பரமேறி போயிட்டார் இதுதான் நம்முடைய இயேசுவை குறித்த புரிதல் ஆனால் இங்கே என்ன சொல்லுது வசனம் அப்படி இல்லை ராஜா இயேசு வந்து நீ எப்படி நடக்கணும் எப்படி யுத்தம் பண்ணணும் எப்படி பிசாசை ஜெயிக்கணும்னு மாடலை காண்பித்தார் ஒரு மாதிரியை காண்பிச்சார் நடித்து காண்பிச்சிருக்கிறார் நடிப்பு அல்லது நான் சொல்கிறேன் நமக்கு ஒரு மாதிரியை காண்பித்திருக்கிறார் பின் வைத்து போயிருக்கிறார் இப்போது நீ எப்படி தேவையுள்ள நேரம் நடந்துக்கிறனும் நீ எப்படி பிரசங்கம் பண்ணும்போது எதிர்ப்பு வந்தால் நடந்துக்கிறனும் எதுவுமே இல்லாமல் உலகத்தில் வாழும் எப்படி வாழணும் இப்படியெல்லாம் காலம் வரப்போகுது இன்னும் வர காலத்தில் விவசாயம் இருக்காது நமக்கு வாங்க முடியாது விற்க முடியாது அது ஒரு பெரிய சத்தியத்துக்குள்ள நுழைஞ்சு நுழைஞ்சு நமக்கு சொல்லி நமக்கு வாயே வலிச்சிருச்சு இருந்தாலும் நம்ப மாட்டேன்றாங்க அப்படிப்பட்ட காலம் வரும் பேங்கில் எடுக்க முடியாது விற்க முடியாது கொடுக்க முடியாது வாங்க முடியாது இப்படிப்பட்ட காலம் வரும்போதும் நீ வந்து வாழ்கிறதுக்கு கற்றுக்கிறனும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு அந்த பிசாசை ஜெயிக்கும்படியாக இயேசு மாதிரியை பின் வைத்திருக்கிறார் முதல் மாதிரி என்ன அவர் நாற்பது நாள் இரவும் பகலும் பிசாசினால் சோதிக்கப்படுவதற்காக வனாந்திரத்துக்கு போய் உபவாசம் இருந்த ஒரு மா மாதிரி இருக்குது புரிஞ்சுங்களா அந்த மாதிரி என்ன மாதிரி அவர் வந்து ஞானஸ்நானம் பெற்று கரையேற உடனே மத்தையும் நாலாம் அதிகாரம் லூக்கா நாராம் அதிகாரத்தில் எப்படி பிசாசு ஜெயிச்சார் தெரியுமா பரிசுத்த ஆவியானவரால் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் இப்போ என்னைக்கு நீ உலகத்தை அனுபவியாமல் உனா உலகம் ஒரு வனாந்திரம் அப்படின்னு நீ என்னைக்கு மனசில் நினைக்கிறியோ அன்னைக்கு தான் பிசாசு ஜெயிக்க முடியும் உபவாசம் இருந்தால் தான் பிசாசு ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மாதிரியை இயேசு காண்பித்தார் அமேன் இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான் என்னை ஏங்கிட்ட அவன் அவனுடையது எதுவுமே இல்லை அது ஒரு மாதிரி பிசாசு ஜெயிக்கணும்னா பிசாசுடைய எதுவுமே இருக்கக்கூடாது அவனுடைய சுபாவம் இருக்கக்கூடாது பொறாமைகள் மேட்டிமைகள் கசப்புகள் வெறுப்புகள் அது ஒரு எபேசியர் நாலாம் அதிகாரத்தில் ஒரு பதினேழு விதமாக சொல்லப்பட்டிருக்கு ரோமர் ஒன்றாம் அதிகாரத்தில் ஒரு இருபத்தோரு விதமாக சொல்லப்பட்டிருக்கு அப்போது வேதத்தில் நிறைய இடத்துல ரெண்டு மொத்தையும் மூணாம் அதிகாரத்தில் அங்கே ஒரு பதினாறு பதினேழு விதங்கள் சொல்லப்பட்டிருக்கு உலகத்தில் உள்ள பாவங்கள் எவ்வளவு கொடிதானது இது எதுவுமே நம்மகிட்ட இருக்கக்கூடாது உலகத்தின் அதிபதி வருகிறான் அவனுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை ஏங்கிட்ட அவனுடையதை வைத்துக்கொண்டு அவனுடைய பொறாமை அவனுடைய கசப்பு அவனுடைய மேட்டிமை அவனுடைய அன்பற்ற தன்மை அவனுடைய நப்பித்தனம் கஞ்சத்தனம் இதெல்லாம் அவனுடையதை நான் வச்சுக்கொண்டு நான் ஜெயிக்கிறேன் பிசாஸ் ஜெயிக்கிறேன்னா ஜெயிக்க முடியாது இல்லையா இப்போ வனாந்திரத்துக்கு போனது மாதிரி உலகம் ஒன்றுமில்லை என்று அப்படி ஆண்டவர் நமக்கு மாதிரியை பின் வைத்து போயிருக்கிறார் அப்போ இயேசு எல்லாம் முடித்துட்டார் நம்ம வாழலாம் இல்லை இயேசு நமக்கு வாழ்றதற்கு ஒரு மாதிரியை பின்வத்து போயிருக்கிறார் வாழ்ந்து காண்பித்திருக்கிறார் அதுபடி வாழணும்னு அவருடைய அடிச்சுவடை பின்பற்றி போக நமக்கு வைத்திருக்கிறார் அதனால ஒரு தடவை கூட சொல்லியிருக்கிறேன் ஒரு ஒரு இருள் இருள் நிறைந்த இடத்துல அடிச்சோடுகளை நான் பார்க்குறேன் அந்த அடிச்சோடில் அந்த காலில் ஆணி அடித்த தடம் அப்படியே இருக்குது அது ரொம்ப ஒரு அடி மாத்திரம்தான் தெரியுது உத்து பார்க்குறேன் இது யாருடைய அடிச்சோடு பெருசாக இருக்குது அடுத்தது ஒரு அடிச்சோடு தெரியுது மற்ற இடம்லாம் இருள் மழை பெஞ்சி அப்படி சேரும் சகதியுமாக இருக்கும்ல அப்படி இருக்குது வேறு எதுவுமே தெரியல எந்த பக்கமும் திரும்ப முடியல லேசாக நான் பார்க்குறேன் என்னுடைய உறவினர்கள் எனக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் ஜாலியாக கணவன் மனைவியோட கை கோர்த்துட்டு சந்தோஷமாக போயிட்டுருக்குறாங்க இந்த பக்கம் சுற்றுலா அப்படியெல்லாம் போயிட்டுருக்குறாங்க சுற்றுலா போகிற தவறில்ல நான் சொல்கிறேன் அது வந்து இந்த பிரச்சனைகள் இருக்கும்போது அது தவறு இதெல்லாம் முடிச்சுக்கிட்டு ஆண்டவர்கள் தான் போகிற தப்பு இல்லை அதை நான் குறையாக சொல்லலை இப்படி போயிட்டு பார்க்குறேன் ஜாலி பண்ணிகிட்ருக்குறாங்க இருக்கிறாங்க அப்போ எனக்கு முன்னால் அந்த காலடி தடத்தை பார்த்த உடனே யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு இயேசு என்னோடு பேசுகிறார் மகனே எத்தனையோ பேரை நான் அழைத்தேன் எல்லாரும் பார் இங்கே பார் எப்படி போகிறாங்க பார் இங்கே பார் எப்படி போகிறாங்க பார் நீ என்னுடைய அடிச்சு மேலே தான் காலை வைக்கணும் கொஞ்சம் கூட கூடாது அந்த அடிச்சோடுகள் மேலே காலை வச்சு என்னை மாத்திரம் பின்பற்றி வா நான் சொல்கிறேன் அன்றவரையும் முன்னால் ஒன்றுமே தெரியலையே இருட்டார் அதை பற்றி கவலைப்படாத அந்த அடிச்சோடு நிறைய தெரியலை இதில் வச்சா தான் அது தெரியுது அதில் வச்சோன்னா அது தெரியுது அப்படி பின்பற்றி வா என்று சொன்னார் அப்போது நம்முடைய ஜனங்கள் நாம எல்லாருமே நம்முடைய காலம் நம்ம வாழக்கூடிய காலம் கடைசி காலம் முடிகிற தருவாயில் இருக்கிற இந்த சூழ்நிலை உலகம் முடிவுகிற தருவாயில் இருக்கிற இந்த சூழ்நிலையில் பிசாசை ஜெயிக்கணும் அது எப்படி ஜெயிக்கணும்னா ஆண்டவருடைய அந்த அடிச்சூடுகளை பின்பற்றி ஜெயிக்கணும் ஒரு பெரிய ஊழியக்காரன்னு ஒருத்தர் எதிர்பார்த்துட்டு உலகம் நம்புகிற ஒரு ஊழியக்காரர் இப்படி சொல்கிறாரு எல்லாரும் சொல்கிறாங்க இயேசு கிறிஸ்து வரு வருவார் வந்த பிறகு ஏழு வருஷம் உபத்திரவ காலம் அதில் பரிசுத்தவான்கள் இருப்பாங்கன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டுருக்கிறாங்க என்கிட்ட வந்து சொன்னாங்க நான் ரொம்ப வேடிக்கையாக கிண்டலாக சொன்னேன் நீங்கள் வேணால் இருந்துட்டு வாங்க நாங்கள்லாம் போகிறோம் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் அவர் அதை கிண்டல் பண்ணுறார் அப்போது உபத்திரவ காலத்திலே பரிசுத்தவான்கள் இருப்பார்கள்னு பைபிள் தெளிவாக பத்து பதினஞ்சு தடவைக்கு மேலே சொல்லுது இப்போது ஒரு சபை இருக்குது அல்லது ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார் அவருக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கிறது அந்த கூட்டத்தில் அத்தனை பேரும் வருகையில் போயிடுவாங்களா அப்படின்னா இல்லை பின்னால் வரவங்க வருவாங்க இல்லையா அந்த ஏழு வருஷம் பீரியடில் கொஞ்சம் பேராவது இருப்பாங்க அந்த கொஞ்சம் பேருக்காவது நீங்கள் உபதேசம் பண்ணி இப்படி ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் நீங்கள் இப்படி நடந்து கொள்ளணும்னு சொல்கிற பொறுப்பு ஒரு ஊழியக்காரனுக்கு இருக்கா இல்லையா இவர் ஒரு வேளை போயிட்டாருன்னு வச்சுக்கிடுவோம் போட்டோம் ஆசீர்வாதமாக இருக்குது போயிட்டோம் இல்லையா அப்போ அவரை நம்பி இருக்கிற அந்த கூட்டத்துக்கு இவர் சொல்லணுமா இல்லையா ஆ ஒருவேளை நாங்கள் போயிடுவோம் நீங்களும் பாதி பேர் வந்துடுவீங்க மீதம் இருந்தீங்கன்னா அந்த காலத்தில் இப்படி தான் நடக்கணும் இப்படி நடக்கும்னு சொல்லாமல் கவலையே படாதீங்க எல்லோரும் போயிடுவோம் அப்படின்னா பைபிளுக்கு முரணா தானே பேசுகிறாரு பெரிய ஊழியக்கார் போல இருக்குது அப்படி சொல்கிறாங்க எல்லோருமே எ எடுத்துக்கிறாங்க இந்த ஒரு சத்தியத்தின் மூலம் நம்ம அவரை நினை கொண்டு வந்துடுறாங்க இவ்வளவுதான் அவர் வாழ்க்கை அப்போது கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் சபை வச்சுருக்கலாம் ஒரு பத்து ஐம்பது பேர் நூறு பேர் ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேர் இருக்கலாம் இல்லைன்னா சுவிசேஷகர்களாக இருக்கலாம் அவர்கள் ஒரு மாதத்தில் ஒரு கூட்டம் அப்படி நடத்தி ஒரு குறிப்பிட்ட ஜனம் அவர்களை தேடி வரலாம் கர்த்தர் அப்படி அப்படி கொடுத்துருப்பார் இல்லையா மந்தைகளை சின்ன சின்ன மந்தைகளை அந்த மந்தையில் இருக்கிறவங்களுக்கு வெளியேருந்து யாரும் போய் பிரசங்கம் பண்ணுறக்கு விட மாட்டாங்க இவர்களும் சத்தியத்தை சரியாக சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்போ அந்த அந்த இதில் இருக்கிற ஒரு பத்தாயிரம் பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கொண்டால் அல்லது ஐயாயிரம் பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கொண்டால் ஆண்டோருடைய ரகசிய வருகையில் எல்லாரும் போயிடுவாங்க அப்படின்னு எடுக்க முடியாது அப்படி எடுத்தால் அது பைபிளுக்கு முரணானது ஏன்னா பரிசுத்தவான்களோடு பிசாசு யுத்தம் பண்ணுகிறான் அப்படின்னு நம்ம பனி பனிரெண்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்துல அப்ப வாசிச்சோம் இல்லையா பிசாசோடு பதினோராவது வசனம் என்ன பிசாசு அவர்களோடு சாட்சியின் வசனத்தினாலும் அதை வாசி பதினொன்னு பன்னிரெண்டு பதினொன்று ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் ஜெயிக்கிறாங்க பிசாசு ஜெயிக்கணுமா இல்லையா ஜெயிக்கணும் இப்பவும் ஜெயிக்கணும் ஒரு காலம் வரும் அந்த காலத்துல முகமுகமா தான் ஆகணும் பதினேழாம் வசனத்துல

புரியுதா இயேசு கிறிஸ்துவ குறித்த உடையவர்கள் இஸ்ரோவேலரில் பெரும்பாலும் இயேசுவை நம்பாதவர்கள் இன்றைக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது என்னென்னா இன்றைக்கி இயேசுவை குறித்து தெருவில் எருசலேமில் இஸ்ரவேலில் பேசக்கூடாது பேசுனா அது வந்து முரண் இயேசு அவங்க ஏற்றுக்கொள்ளலை கடவுளாகவே ஏற்றுக்கொள்ளலை ஆனால் இங்கே என்ன சொல்லுது அவர்கள் இயேசு கிறிஸ்துவைய சாட்சியுடைய அவருடைய சந்ததியோடு யுத்தம் பண்ணிட்டுரு அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளோடு பிசாசு யுத்தம் பண்ணுது பதிமூணாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் படி பார்க்கலாம் பெருமையானவைகளையும் தூசணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது அல்லாமலும் நாற்பத்தி ரெண்டு மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது ஹம் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி ஏழாம் வசனம் படி மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாசைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்க கோத்திரம்னா இஸ்ரேல் கோத்திரம் பாசைக்காரர்னா உலகத்துல இருக்கிற மத்தவங்க அதுக்கு பிறகு இல்லையா இவர்கள் எல்லார் மேலும் பிசாசு யுத்தம் பண்றான் இப்போ பரிசுத்தவான்கள் உலகத்துல இருக்கிறாங்க அந்த பரிசுத்தவான்கள் யார் அந்த பரிசுத்தவான்கள் யுத்தம் பண்ணி ஓரளவு பிழைச்சுக்கிட்டாங்கன்னு வைங்க அப்போ ஓரளவுக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு இப்போ சமகாலத்தில் வாழுகிற ஊழியக்காரர்கள் சபைகளிலே சுவிசேஷகர்களாக ஊழியம் செய்கிறவர்கள் தங்கள் கூட்டங்களிலே ஒரு அஞ்சு நிமிஷமாவது நீங்கள் பிசாசோடு வருகிற அந்தி கிறிஸ்துவின் காலத்திலே யுத்தம் பண்ண வேண்டி வந்தால் எப்படியெல்லாம் யுத்தம் பண்ணணும் எப்படியெல்லாம் அந்த ஏழு வருடங்கள் உங்களை காத்து கொள்ளணும் எப்படியெல்லாம் அந்த ஏழு வருடம் நீங்கள் சமாளிக்கணும் என்று கொடுக்க வேண்டிய கடமையில் இருக்கிறவர்கள் ரொம்ப மெத்தனை போக்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது இருக்கவங்க இருக்கட்டும் நாங்கள் போய் சேர்ந்துருவோம் அப்போ அந்த ஆத்மாவுக்கு மேலே உனக்கு கரிசனை இல்லை அன்பு இல்லை நீ போனால் போதும்னு நினைக்கிற அப்படி தானே உனக்கு காலம் முடிஞ்சது உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக இருந்துட்ட நான் போயிடுறேன் நீ எங்கனையும் போ இப்போ ஆத்ம பாரமும் இல்லை உன் மூலமாக ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி அங்கே கடந்து கஷ்டப்பட்டு ஒருவேளை இது கடவுள் இல்லைன்னு மறுதளிச்சிட்டா அந்த மறுதளிப்புக்கு யார் பொறுப்படுப்பா இல்லையா முத்திரை குத்திட்டு போயிட்டார் அவர் அவருக்கு அந்த சத்தியமே தெரியல இன்னைக்கு வரைக்கும் நல்லா கைத்தட்டுறாரு அல்லையா சொல்கிறாரு பாட்டு படிக்கிறாரு எல்லாம் செய்கிறாரு இல்லையா ஆ இப்போ நல்லா இருக்கிறாரு இப்போ இப்போது அந்த கிறிஸ்துவின் காலம் உடனே முத்திரை போடலாமா வேண்டாமா என்கிறது அவருக்கு தெரியலன்னு வச்சுக்கிடுவோம் சொல்கிறது எப்படி சொல்லுவாங்க ஊழியக்காரர்கள் தான் சொல்லுவாங்க இதெல்லாம் போட்டுக்கலாம் பிரதேர் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க ஊழியக்காரர்கள் மூலமாக தான் அவன் சொல்லவே வைப்பான் விசுவாச நான் போட்டுக்கிட்டேன் நீங்கள் போடுங்க நம்ம முன்னால் ஒன்று சொல்லியிருக்கிறேன் அது இல்லையா நம்ம ஒரு ஊரில் போய் ஒரு பிரசங்கம் பண்ணால் ஒரு நல்ல சபையில் அவர் பாஸ்டர் இது கூட்டம் முடிஞ்சோன்னு எந்திரிச்சிட்டாரு அப்போ நான் வந்து முத்திரை குறிச்செல்லாம் பேசுகிறோம் மக்களே கவனமாருங்க இருங்க கிருஷ்ணுடைய முத்திரை விழப்போகிற காலம் ஒருவேளை நீங்கள் ரகசிய வருகையில் போயிடலாம் போகாதவர்கள் பாவிகள் அல்ல அவர்களுக்கு ஒரு வேலை இருக்குது யாரே இந்த மேல்படியான மண்டை அடித்து உடைக்கணும் அந்த வேலையெல்லாம் கர்த்தர் வச்சிருக்கிறார் சாவுக்கேதுவான காயத்தை உண்டு பண்ணுகிற ஒரு பொறுப்பை கர்த்தர் உங்களுக்கு வச்சுட்டு போயிருக்கிறார் ஒருவேளை நீங்கள் ரகசிய வருகையில் போகலை அப்படின்னா நீங்கள் வந்து அவனோட யுத்தம் பண்ணணும் அதனால அந்த காலத்தில் எப்படி வாழணும் முத்திரையை போட்டுக்கிற கூடாது அது அறுநூற்றி அறுபத்தாறு முத்திரை அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணிவிட்டு நான் மைக்கை கொடுத்துட்டு ஐயா ஸ்ட்ரையா ஜாம் பண்ணி ஆசீர்வாதம் சொல்லுங்க அப்படின்னா அவர் மைக்கை வாங்கிட்டு பேசுகிறார் இந்த முத்திரை கித்திரனெல்லாம் பேசுகிறாங்க வருகனெல்லாம் பயம் காட்டுறாங்க நீங்கள் எதுக்குமே பயப்படாதீங்க அப்படி ஒருவேளை முத்திரை இவர் சொன்ன மாதிரியே வந்தால் நான் தான் அந்த முத்திரையை முதல் முதல் போடுவேன் கூட எனக்கு நடுங்குது கைகாலெலாம் நடுங்குது ஒரு சபை போதகரே இவ்வளவு துணிகரமாக பேசுவார் அப்படின்னா அப்போ அந்த சபை மக்கள் என்ன ஆவாங்க இதுதான் இது இது இந்த 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 பாஸ்டர் என்ன செய்வார் முத்திர காலம் வரும்போது போட்டுக்கிடுவார் போட்டுக்கிட்டதோடு என்ன செய்வார் வாரம் வாரம் சொல்லுவார் எல்லாம் போடுங்க ஏன் கஷ்டப்படுறீங்க உங்களுக்கு ரேஷன் கிடைக்கலையா போட்டுக்கிறேங்க அப்போ இதை நம்பி ஒரு நூறு பேர் ஐநூறு பேர் ஆயிரம் பேர் போடுவாங்க டிவிலையும் சொல்லிடுவார் அப்போ இதே மாதிரி ஒரு குரூப் இருக்கிறாங்க இவர் ஒருத்தர் தான் நமக்கு வந்து ஒரு பான சோறுக்கு ஒரு சோறு பதம் இவர் வெளியே சொல்லிட்டாரு மற்றவங்க சொல்லலை அவங்களுடைய சொத்துக்களை காப்பாற்றி கொள்ள அவங்களுடைய குடும்பம் நல்லா இருக்க அவர்கள் உலகத்தில் போயிட்டு வர்றதுக்கு இவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா ரகசியமாக முத்திரையை போட்டுக்கிட்டு அவர்கள் எடுக்கிற கூட்டத்துலேயும் சொல்லிக்கூடிய நிலமை வரும் அப்போது இது சரியாக தப்பான அறியக்கூடிய சூழ்நிலையில் ஒரு 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 நேரம் பிரசங்கம் பண்ணுகிற அந்த பிரசங்கத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் மக்களே வெளிப்பாயிருங்க இன்னைக்கு ஆண்டவர் வந்தால் நாளைக்கு இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்றைக்கு ஆட்கள் இல்லை குறைஞ்சிட்டாங்க நம்ம அன்பு தகப்பனார் ஜான் ரவீந்திரநாத் அப்பா அவர்கள் கிட்டத்தட்ட இன்றைக்கி எழுவத்தி ஒரு வருஷமாக இயேசு வருகிறார் ஊழியம் கதறி கொண்டு இருக்கிறது நம்முடைய சாது அவர் வந்து போகிற இடமெல்லாம் கதறி கொண்டு இருக்கிறார் கூப்பிட்டு கொண்டு அவர் வந்து கண்ணீரோடு விதைக்கிறார் இல்லை இப்படி ஒரு காலம் வரப்போகுது மனம் திரும்புங்கள் நீங்கள் அப்படி காலத்தில் இருக்க வேண்டி வந்தால் என்னென்ன காரியம் செய்யணும் அப்படிங்கிறத உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையா பத்து வயசு பிள்ளைக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையா அது இல்லாமல் ரொம்ப ஒரு துக்கமான ஒரு காரியம் உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது அதனால பத்திரமாக இருக்கணும் நம்முடைய மக்கள் ஒவ்வொருவரும் விழிப்புள்ளவர்களாக இருக்கணும் அவர்கள் வந்து இந்த அந்திகிருஷுடைய முத்திரை காலம் வருகிற பொழுதே யுத்தம் பிசாசோடு யுத்தமும் ஆரம்பிக்கும் அவனோடு யுத்தம் நடக்கிற அந்த காலங்களை குறித்து நம்ம ஒரு நாள் தியானம் பண்ணுவோம் சரியா இப்போ இந்த மூன்று வருஷம் என்ன இந்த மூன்று வருஷம் முதல் மூன்று வருஷம் என்ன எந்தெந்த காலத்தில் என்னென்ன நடக்கும் என்பதை குறித்து வேத அறிவோடு கூட நம்ம கொஞ்சம் தியானம் பண்ணுவோம் கிறிஸ்தவ ஜீவியத்தில் இன்றைக்கி நம்ம அதுதான் பேசுகிறதுக்கு வந்தோம் அது இது முக்கியமான ஒரு இது எனக்கு திடீர்னு என் உள்ளத்தில் பட்டது எனக்கு ரொம்ப துக்கமான விஷயம் ஆனால் கிறிஸ்தவ ஜீவியத்தில் அந்தஸ்துகள் இருக்கிறதுன்னு நம்ம அடிக்கடி சொல்லிட்டு வரோம் இல்லையா அந்த அந்தஸ்துகளில் உனக்கு வந்து பழைய ஆதி சபைகள் எல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா அவர்கள் ஒரு சபையை பார்த்து இன்னொரு சபை நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வார்கள் ஒன்பதாவது அதிகாரம் உங்கள் அறிந்திருக்கிறேன் அகாயாவில் உள்ளவர்கள் ஒரு ஒரு ஆயத்தமாய் இருக்கிறார்கள் என்று நான் மக்கள் துணியருடனே சொல்லி உங்களை புகழ்ந்தேனே உங்கள் ஜாக்கிரதை அநேகரை எழுப்பி விட்டதும் உண்டு உங்கள் ஜாக்கிரதை எழுப்பி விட்டது உங்களை குறித்து நான் மக்கதோனியா சபையில் போயிட்டு போயிட்டு சொல்லிட்டு வருவேன் ஏய் அகாயா நாட்டு சபையை பார் அந்த சபை விசேஷமான சபை அப்படின்னு சொல்லி பவுல் வந்து அகாயாவில் போய் இருக்கிற மக்களுக்கு சொல்கிறார் உங்களை பார்த்து நான் அங்கே சொல்லியிருக்கிறேன் கரெக்டாக இருங்க இந்த அகாயா சபை தான் முதல் கிறிஸ்தவ ஜீவியத்தில் உள்ள அந்தஸ்து அவர்கள் என்ன செய்வார்கள் அப்படின்னா அவங்க வந்து நிறைய கொடுப்பாங்க நல்ல பணக்கார சபை வசதி உள்ள சபை அவர்கள் என்ன செய்கிறாங்க ஏழைகளுக்கு இல்லாதவங்களுக்கு ஊழியக்காரங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுனாலே அவர்கள் புகழ் பெற்றாங்க அப்போது இது வந்து இவர் அகயாவில் உள்ளவங்களை பற்றி மக்க போய் சொல்கிறார் சரியா அப்போ முதல் அந்தஸ்து என்ன கொடுக்கணும் அப்படியே கண்ணை மூடிட்டு கொடுக்கணும் எவ்வளவுக்கு எவ்வளவு தேவையுள்ளவர்களுக்கு நீங்கள் கொடுக்கிறீர்களோ பாத்திரம் அறிந்து பிச்சை போடுகிறீர்களோ அது கொடுக்க வேண்டியவர்களுக்கு கொடுக்கிறீர்களோ அது வந்து மிகுந்த பெரிய ஒரு ஆசிர்வாதம் உனக்கு என்ன தெரியுமா நீ பைபிளில் ஒரு அழகான வசனம் நீ பிச்சை கொடுங்கள் அப்பொழுது சுத்தமாவீர்கள் ஆவீர்கள் ஒரு மனுஷன் சுத்தமாக ஏன் ஒரு தர்மம் எடுக்கிற ஒரு மனிதர் இடத்துல போய் இவன் கொடுக்கணும்னு ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா அங்கே போய் நிற்பான் அவங்க நிலமையை பார்ப்பான் பார்த்துட்டு அந்த தட்டு அவங்க காரியம் கேட்பான் நீங்கள் எந்த ஊர் என்ன ஏது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா நான் நல்லா வசதியாக இருந்தேங்க எங்கள் பிள்ளைகளெல்லாம் என்ன வேண்டான்னு துரத்தி விட்டாங்க வியாதி வந்துச்சு நான் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போனேன் அதுக்கு பிறகு யாருமே வரலை இப்போ வேறு வழி இல்லை பிச்சை எடுக்கிறேன் இதை உடனே இவனுக்கு சுத்தமாகும் மனசு ஷா இப்படி இருந்துச்சு நமக்கும் நாளைக்கு எதுவும் வரக்கூடாது அப்போ கொடுக்குற சபை முதல் தரத்தில் இருந்தது இதை பார்த்து பார்த்து வளர்ந்த சபை ரெண்டாவது சபை மக்கதோனியா சபை இல்லையா மக்கதோனியா சபையார் பார்த்தாங்க ரெண்டு குறைந்தார் எட்டு ரெண்டுல நம்ம வாசிக்கிறோம் இந்த சபை ரெண்டாவது அந்தஸ்து இந்த சபை என்ன பண்ணிருச்சு இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை என்ன செய்யறது அப்படின்னு பார்த்தா படிங்க பார்க்கலாம் அவர்கள் மிகுந்த இருந்தே படி அன்றிய சகோதரரே மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம் அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் அவர்கள் தங்களை தாங்களை கடவுளுக்கும் பின்பு ஊழியக்காரர்களுக்கும் கொடுத்துட்டாங்க இப்போ இவங்களுக்கு என்ன வந்துருச்சு அகாயா சபை கொடுக்குறாங்க இப்போ எங்கக்கிட்ட ஒன்றுமே இல்லை கொடுப்பது தான் கிறிஸ்தவம் என்று அவர்கள் புரிந்து கொண்டார்கள் அது பைபிளில் நிறைய சொல்லுது நமக்கு நான் பார்க்க முடியும் இல்லையா இல்லாதவர்களுக்கு கொடுங்கள் அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க உனக்கு ஒன்றுமே இல்லையா நீ விற்று பிச்சை கொடு உனக்கிட்ட இருக்க அதை விற்று கொடுத்துரு அப்படிங்கிறாரு இப்படி தான் அந்த ரெண்டாவது அந்தஸ்து அவங்களுக்கு வருது இந்த மக்கதோனியா சபையாருக்குள்ள பிரச்சனை என்ன அப்படின்னா அவர்கள் கொடிய தருத்திரமுடையவர்கள் மிகுந்த உபத்திரமும் கொடிய தருத்தரம் ரெண்டுமே வந்து அந்த சபையை தாக்கியிருக்குது தாக்கும் பொழுது இவங்களுக்கு இப்போ மனசில் என்ன ஓடிக்கிட்டுருக்கு கொடுக்கணும் கொடுக்கணும் கொடுத்தா தான் கடவுளுக்கு பிடிக்கும் கொடுத்தா தான் கடவுளுக்கு பிடிக்கும் அப்போ அகாய சபை மக்கள் எப்படி தங்களுக்கு நிறைவாக இருக்கும் பொழுது கொடுக்குறாங்க இந்த சபையார் பார்த்தாங்க அதை விட நம்ம மேலே வரணும் அப்படின்னா இல்லாத தருத்திர நேரத்தில் கொடுக்குறாங்க தங்களுக்கு கடுமையான தருத்திரம் மிகுந்த உபத்திரவம் கொடிய தருத்திரத்தில் உதாரத்துவமாய் கொடுக்குறாங்க இந்த ஒரு பதம் எனக்கு விளங்கவே இல்லை என்னத்தை கொடுத்துருப்பாங்க எப்படி கொடுத்துருப்பாங்க எதை கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு விளங்கவே இல்லை கர்த்தர் சித்தமானால் நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் நீ இதை ஞாபகப்படுத்தணும் அப்போ நான் உனக்கு வந்து அதை சொல்லுவேன் சரியா அப்போ இவ்வளவு நேரம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா உபத்திரவு காலம்னு ஒன்று வருது அதில் நான் போயிடுவேன் நீ எங்கனையும் போ அப்படின்னு சொல்கிறது ஒரு நல்ல தாய்க்கு நல்ல ஒரு தகப்பனுக்கு அழகல்ல ஒருவேளை நீங்கள் போனது போயிட்டாலும் எனக்கு பின்னால என் பிள்ளைகள் பிள்ளைகள்னு சொல்கிறது நான் ஆவிக்குரிய பிள்ளைகளை சொல்கிறேன் என் சபை மக்கள் கஷ்டப்பட்டோ மறுதளித்தோ அல்லது இந்த மாதிரி போதகர்கள் சொல்லுறதுனால இவர்களும் பரவாயில்ல போல இருக்குன்னு முத்திரைகளை போட்டாலோ அந்த இரத்த பலிக்கு யார் பதில் சொல்லுவா அப்படிங்கிறத அறிந்து உங்கள் பிரசங்கங்களிலே கைவிட கைவிடப்படன்னு சொல்ல முடியாது ரகசிய வருகைக்குள் போகாதவர்கள் உலகத்திலே வாழ்கிறதற்கு இந்தந்த வழிமுறைகளை பின்பற்றணும் எப்படியாவது மேலே மோட்சலோகம் வந்து சேருங்கள் அப்படின்னு எல்லாரும் சொல்லணும் அப்படிங்கிறத பார்த்தோம் அடுத்து என்ன பார்க்குறோம் கிறிஸ்தவ ஜீவியத்தில் அந்தஸ்தில் நம்ம போகணும் அதுக்கு வந்து அகாயா நாட்டு சபை மக்கதோனியா சபையை குறித்து பார்த்தோம் தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியிலே மக்கதோனியா சபையார் எப்படி இருந்தாங்க வேறு சபைகளுடைய அந்தஸ்துகள் என்ன ஒரு கிறிஸ்தவன் நல்ல நிலைமைக்கு வருகிறதுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற குறித்து நம்ம பார்ப்போம் கர்த்தர் தாமே இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு ஆசிர்வாதமாக மாற்றி தருவாராக எங்களுடைய உபவாச கூட்டங்கள் திருச்சியிலும் நாலாவது வாரத்திலும் திருநெல்வேலியில் ரெண்டாவது சனிக்கிழமைகளிலே நடைபெறுகிறது அதில் பங்கு பெறுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக நன்றி ஏஞ்சல் டிவி வழியாக வருகிற நம்ம வீடு நிகழ்ச்சி அநேகர் பார்த்து பயனடைகிறீர்கள் சில பேருக்கு பார்க்க முடியவில்லையே அந்த நேரம் எங்களுக்கு சரியாக அமையவில்லையே என்றிருந்தால் நீங்கள் யூடியூப் வழியாக ஏஞ்சல் டிவி யூடியூப் என்று நீங்கள் அங்கே போனால் அந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் எப்பொழுதும் பார்த்துக்கொள்ளலாம். கொள்ளலாம் யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடு ப்ரோக்ராமும் மற்ற நிகழ்ச்சிகளையும் நீங்கள் பார்த்துக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம் நன்றி அன்புடையர்களே இயேசு வருகிறார் ஊழியத்தின் ஒவ்வொரு மாதம் இரண்டாம் சனிக்கிழமை திருநெல்வேலியில் தீர்க்க தரிசன குடும்ப ஆசீர்வாத கூட்டம் நடைபெறும் நடைபெறும் இடம் இயேசு வருகிறார் வருகிறார்கள் பாஸ்போர்ட் ஆபீஸ் அருகில் திருநெல்வேலி மேலும் தொடர்புக்கு பூஜ்ஜியம் நான்கு ஆறு இரண்டு இரண்டு மூன்று ஐந்து மூன்று மூன்று ஏழு மூன்று அதே போல் ஒவ்வொரு மாதம் நான்காம் சனிக்கிழமை திருச்சியில் இயேசு வருகிறார் குடும்ப ஆசீர்வாத கூட்டம் நடைபெறுகிறது இடம் மதுரம் மண்டபம் புத்தூர் அரசு மருத்துவமனை எதிரில் திருச்சி மேலும் தொடர்புக்கு எட்டு எட்டு பூஜ்ஜியம் ஏழு மூன்று ஏழு மூன்று ஐந்து ஒன்று ஒன்பது முப்பது மணிக்கு ஆரம்பமாகும் அன்பான தோட்டம் நாற்பத்தி எட்டு பி அம்பை ரோடு மேலப்பாளையம் திருநெல்வேலி தமிழ்நாடு ஆறு இரண்டு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து இந்தியா எங்கள் தொடர்புக்கு பூஜ்ஜியம் நான்கு ஆறு இரண்டு இரண்டு மூன்று ஐந்து மூன்று மூன்று ஏழு மூன்று மற்றும் பூஜ்ஜியம் நான்கு ஆறு இரண்டு இரண்டு மூன்று ஐந்து ஒன்று மூன்று ஐந்து இரண்டு எங்கள் மின்னஞ்சல் முகவரி பால் அட் ஜீசஸ் கம்ஸ் ஸ்டாட் நெட்